நல்ல வெளிச்சமா இருக்கு. ஓபன் பண்ணிட்டா. சவுண்ட் வருதா? இப்போ இது எதாம்? ஆனா அங்க பிரேயர் நடக்குது, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க முன்னாடி போர்டு. எல்லாருமே அப்படியே நின்னுட்டு இருக்காங்க, எல்லாருமே போட்டு நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர அழுக பாப்பா, அவ்வளோ வொஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரூம் தேடிட்டு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம டயர்டு. இவ பார்த்தீங்கன்னா கீழே விட்டவுடனே ஓட ஆரம்பிச்சிட்டா. ஜாலியாக இருக்காவ. ஓய் ஓய் ஏட்டா ஏட்டா. ஸோ இப்போ ரூமுக்கு வந்தாச்சு, ரூம் டூர் காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்ட்ரானோடனே இதுதான் டோரா, லெஃப்ட் சைடில் வந்து கபோர்டு இருக்குது, இங்கே வந்து ஒரு லாக்கர் இருக்குது, மேலே வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ் இருக்குது. அப்புறமா இதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. ஏசி ரூம் தான், ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. பரவாயில்ல, ஹேர் ட்ரையர், அப்புறம்னா பாத்திங் சோப்பு, மாய்ஸ்சரைசரு அதெல்லாம் இருக்குது. தென் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லாங் மிரர், கீழே ரெண்டு டவல்ஸ் அண்ட் ஒரு சேர் இருக்குது. பரவாயில்ல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பெட், நல்ல கம்ஃபர்டபுள் பெட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குது, சும்மா ஏதாவது பேக் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு காஃபி டேபிள் இருக்குது, கெட்டில் இருக்குது, எப்பவும் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி காஃபி பவுடர் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு சேர், ஒரு டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ரோடு தெரியுது. நல்லாயிருக்கு, நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டா ரூம் பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்குது. சரி ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல. சாமுண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது, ஈவினிங் போகலான்னு. மைசூர் வந்து ஆல்ரெடி பேலஸ்லாம் போயிட்டு வந்தாச்சு, நிறைய தடவை போயிருக்கோம். ஸோ இவளையும் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்ததே பெருசு ஜூவில். ஸோ பேலஸ் போகிற ஐடியா வந்து இப்போ இல்லை, ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக இருக்கோம். நாளைக்கு வந்து வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆன் த வேனால அப்படியே இவளுக்கு ஜூ காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். இவளுக்காக தான் மெயினாக ஜூ வந்தது. மைசூர் பேலஸ் போனால் இது பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. பேலஸ் என்ன பார்ப்பான், ஜூ தான், அனிமல்ஸ் பார்ப்பான். ஸோ கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கு அப்புறம் கூட வரலாம். இப்போ வந்து ரொம்பவும் பக்கம் ஆயிடுச்சு பெங்களூர்லேருந்து மைசூர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பாப்பா கீழெல்லாம் நடந்து ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அவளை நான் குளிப்பாட்ட போகிறேன், அதுக்கப்புறமா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது தான் பிளானு. இந்த ஹோட்டல் பேர் என்ன சொல்லிடுங்க? ஹோட்டல் பிரீத்தி இன்டர்நேஷ்னல். நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு ரூம். வியூ காமிச்சினேன், ஏதோ பண்ணிட்டாலாம், திரும்பி திரும்பி பார்க்குறா, ஏதோ விளையாட்டு பண்ணுமா இப்ப. ஏய் ஏய், அவளோட போனிலாம் பாத்தீங்கன்னா அவ எடுத்துக்கிட்டா, அதனாலதான் இந்த லட்சணத்துல இருக்கா. சோ குளிப்பாட்டலாம்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். வியூ என்ஜாய் பண்றாங்களா, சூப்பர் பிளசண்டா இருக்கு. வெயில செம்மையா கொளுத்துது. ஐயோப்பா, என்ன வெயில், என்ன வெயில! ஜூல இருக்கிற வரைக்கும் தெரியவே இல்லை, வெளியே வந்தோடனே அப்படி கொளுத்துது. ஜூல வந்து பாப்பா சவுண்டோ, ஜூல வந்து நிறைய மரம் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், என்ன பேச விட மாட்டாவ. என்னோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், நான் ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால அதில் ஒரு ட்ரெஸ் வந்து இதுதான். கொஞ்சம் பலாசோ பேண்ட் மாதிரி வாங்கிட்டா கொஞ்சம் ட்ராவல் கம்ஃபர்டா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். ஆனா நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஸ்ரிங்கேரி போனப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் லெக்கின்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு.
ட்ராவல்லாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, கிளாத்துமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அவ இன்னும் விளையாடிட்டு இருக்கா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சவுண்ட் வருதா? இப்ப இது எதாம்மா கிளாப் வேற பண்றா. ஏய் ஸ்விட்ச் ஸ்விட்ச் போர்டுக்கு ஹதனானா. இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. பாப்பா வந்து மதியம் சரியா சாப்பிடல, அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஊட்டலாம்னு நினச்சி இங்க உட்கார வச்சிருக்கேன். அங்க பேர் பஸ் ஜெரிசா, பஸ் இந்த மாதிரி வேடிக்கை காமிச்சு ஊட்டலாம்னு உட்கார்ந்துருக்கேன். பஸ் ஜெரிசா ஆட்டோ சார், ஆட்டோ ஆட்டோ போனா நமக்கு என்ன பசி இருந்தாலும் கையில வர வேண்டியது, வந்தாதான் வாய்க்குள்ளர போகும் என் பப்போ. சரி நாங்க நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றோம் பாருங்க. ஸோ இப்போ நாங்க ரெடி ஆயிட்டு கிளம்பி வெளியே வந்தாச்சு. எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நேத்து வந்து ஈஸ்டர், ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது டெக்கரேஷன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் பக்கத்தில் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டோம், போயிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச் வந்தாச்சு, ஆனால் அங்கே ப்ரேயர் நடக்குது, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க முன்னாடி போர்டு. ஸோ இதான் சர்ச் பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம், சரி பரவாயில்ல பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். பாப்பா பார்க்கறத பாருங்க, அங்கே புறாலாம் ஓ பறக்குதான், அதான் பார்த்துட்ருக்காவ என் பப்போ. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லலித மஹல் வந்தோம். சரி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், பார்த்தா இங்கே விஐபி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலோ இல்லை, விசிட்டர்ஸ் அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டட். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். பார்க்கிங்க்கு பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு, நான் வந்து சின்ன வயசில் தான் வந்திருக்கேன், இப்போ பார்க்கிங்க்கு வந்து செம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் சாமுண்டி டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்கு ரெண்டு சைடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமுண்டி ஹில்ஸ் வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. 7:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் எல்லோரும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு செம்ம கூட்டமாக இருக்கு. இதோ அங்கே வரைக்கும் போயிட்டே இருக்கு. இப்போ வந்து 7:10 தான் ஆகுது, இன்னொரு 20 minutes இருக்கு கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இவளுக்கு வேற தூக்கம் வருது போல, என்ன பண்ணுவா தெரில. கார்லே தூங்கியிருப்பா, கரெக்டாக தூக்கம் வர டைம்ல நான் தூக்கிட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுவா தெரில. உள்ளார போய் சர்ச்சுக்கும் உள்ளார போக முடியல, சர்ச்சுக்கும் உள்ளார போக முடியல, எதுக்கு லலிதா மஹாலுக்கு போக முடியல பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சாமுண்டி ஹில்ஸ் எல்லாம் போயிட்டு ரூமுக்கே வந்தாச்சு. ரூம்ல வந்து இந்த மாதிரி வியூ நல்லா இருக்கா அதான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு பசியும் வந்துருச்சு தூக்கமும் வந்துருச்சு. நாங்கள் எப்போல்லாம் டயப்பர் பேக் எடுத்துகிட்டு போகலையோ அப்போல்லாம் தான் அவளுக்கு நல்லா பசி வரும். டயப்பர் பேக் காரில் தான் இருக்குது, சரி டக்குன்னு போய் தரிசனம் பண்ணிட்டு வரதானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகல. ஸோ காரில் இருந்த காருக்கும் கோயிலுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அங்கே போய் க்யூவில் மாட்டிக்கிட்டோம். சரி ஓகே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு சமாளித்து சாமி பக்கத்தில் வரைக்கும் போயிட்டோம். பக்கத்தில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்க வந்து நாங்கள் போகிறப்ப ஜாலியாக உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க, அங்கேருந்து ஐயர்கிட்டலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க.
சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, 8:30 க்ளோஸ் ஆக போகுது, க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 100 rupees டிக்கெட், 30 rupees டிக்கெட், ஃப்ரீ என்ட்ரி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தி அனுப்பி விட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க உள்ளர பூந்து போக முடியல, எல்லாத்தையும் ஒன்னா அனுப்புனாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வெளியவும் தள்ளணும்ல, தரிசனம் முடிச்சுட்டு வெளியே போனாதான நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே பார்க்க முடியும். வெளியவும் தள்ள மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே போட்டு நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர அழுக பாப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் லிமிட் பொறுத்து 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 பார்த்தேன். அவன் தூங்கிட்டு இருக்கா, ஆடிட்டு இருக்காதான். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இவ தலையில யாரோ அடிச்சிட்டாங்க. இவ ஆல்ரெடி ஒரு மாதிரி நை நைன் அழுதுட்டு தான் இருந்தா, பசியில வேற இருந்தா, தலையில போட்டு யாரோ அடிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு. நவுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாமி பக்கத்துல போயிட்டேன் நானு. அங்க நவுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்திட்டு அங்கிருந்து வெளியே வரத்துக்கு ஆப்ஷன் இல்லைங்க, அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம். வெளியே வர முடியல அங்கிருந்து. இவ அழு அழுன்னு அழுவுறா, என்ன பண்றதுன்னு தெரியல. நவுருங்க நவுருங்க, நான் வெளியே போனோம் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூச்சல் போட்டா, எல்லாரும் சாமி பக்கத்துல பாத்தீங்கன்னா செல மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா 8:30 க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்து எல்லாம் செல மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வெளியவும் அனுப்புற பாடக்கானோ, இவ அவ்வளோ அழுக. நான் வந்து கத்திட்டு நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால ஆச்சு, இல்லைன்னா அப்படியே நின்னுட்டு இருக்கணும் போல, ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி. அப்போ பின்னாடி வந்து வர்றவங்களோட நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படின்னு. நாங்களே மோர் தென் 1.5 hours வந்து நின்றுட்டு இருந்தோம் கியூல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு நான் வந்து சாமி கூட நான் பார்க்கல, அது வரைக்கும் போனேன், நான் சாமி கூட பார்க்கல. அப்படியே இவ்வளோ நேரம் நின்னதும் வேஸ்ட் தான். அப்படியே கிளம்பி நான் கடகட கடன்னு வெளியே வந்துட்டேன். வெளியே வர்றதுக்கு என்ன அலப்புறேன்னு பாருங்க. எல்லா இடத்துலையும் வந்து தீர்த்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. சோ அங்க நின்னாங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்களையாச்சும் அனுப்பணும். அங்கேயும் அப்பப்படியே பிளாக் பண்ணி நிக்க வச்சிடறாங்க. வெளியே வரத்துக்கும் வழி இல்ல, என்ன வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல கோவில்ல. இதே மாதிரிதான் கார் பார்க்கிங்க்கு உள்ளார போகும்போதும் ப்ராப்பரா ஒரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம், 2-3 lines அனுப்பி விட்டு இந்த காரு அந்த காரு மோதறதுன்ன அப்படியே அடிச்சு புடிச்சிட்டு உள்ளார போய் நிறுத்திட்டு ஓடணும். 8:30 க்ளோஸ்ன்னு சொன்னாங்கன்னு மட்டும்தான் பேரு. நாங்க கிளம்பி இங்க வரும்போது 9 ஆயிடுச்சு, கீழே கிளம்பி வரும்போது 9 ஆயிடுச்சு நாங்க கார் பார்க்கிங்க்கு வரும்போது. அப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு ஏன் என்ட்ரி உண்ணும்? அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக. அப்போ 8:30 அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கும்பல் கும்பலா அனுப்பிச்சு விட்டு சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கறது தான் உங்க பிளான். எதுவுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லை, அவ்வளோ ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. உள்ளார போய் மாட்டிக்கிட்டு எத்தனை குழந்தைங்க வந்திருந்தாங்க தெரியுமாங்க, சீரியஸா. செம்ம கோவத்துல எல்லாத்தையும் போட்டு நல்லா கத்திட்டு நான் வெளியே வந்துட்டேன். வேற என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு, வெளியே வர்றதுக்கு ஆப்ஷனும் இல்லை, அந்த அளவுக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கார் வரைக்கும் வரணும்ல, அங்க ஸ்லிப்பர் விடுறதுக்காக விட்டுருந்தோம். அங்க ஒரு கூட்ட கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. அவ அழுதுட்டேதான் இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க ட்ரிப் போனா எப்படியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடந்துதான் ஆகணும்னு இருக்கு போல. வெளியே இருந்து பாக்குறவங்கன்னா ஜாலியா ட்ரிப் போயிட்டு வராங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒவ்வொரு ட்ரிப்லயும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் யூஸ்வலி எல்லாருக்குமே இருக்கும் தான். யாருக்குமே இந்த மாதிரி எதுவுமே இல்லாமலாம் இருக்காது, அதுவும் குழந்தைய வச்சுட்டு இருந்தா எல்லாருக்குமே இருக்கும் தான். இது யாருக்கு சொல்றேன்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும், எனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. நாங்க வந்து ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலே நிறைய பேர் கண்ணு வச்சு, எங்களுக்கு ஆசை, என்ன சொல்றது, நானாச்சு அட்லீஸ்ட் நிறைய இடம் பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இவரெல்லாம் பார்த்ததும் இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வயசுல முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க சுத்தி பார்க்கலான்னு வரோம். அதுக்கும் வந்து க்ளோஸா இருக்க சர்க்கிளே வந்து அப்படியெல்லாம் பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. காலையில இருந்து நல்லா தான் போச்சு. இப்போ ஈவினிங் கிளம்புனதுல இருந்து எல்லாமே அப்சைட் டவுன் தான் நடந்துச்சு. சர்ச்சுக்கு போனோம், ப்ரே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணல, அங்கேயும் போயிட்டு உள்ளார பார்க்க முடியல. சரி, எங்களுக்கு பசி வேற வந்துச்சு. எங்க எந்த பேலஸ், லலித் மஹால் பேலஸ், லலித் மஹால் பேலஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
போனா சரி அங்க வந்து என்ட்ரி ஃபீ வந்து 100 rupees, வேணும்னா நீங்க காஃபி டீ இல்லைனா குக்கீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சுத்தி பார்த்துட்டு ஒரு காஃபி டீ இல்லைனா குக்கீஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமுண்டி போகலாம் அப்படின்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அங்க போனா விஐபி ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் ஃபுல் ஹோட்டல் அவங்க புக் பண்ணிட்டாங்களா விஐபிங்க, யாருன்னு தெரியல, கேட்டா விஐபின்னு சொல்றாங்க செக்யூரிட்டி. ஸோ உள்ளார என்ட்ரி கூட போக முடியல. சரி அதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பசி, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 7:30 தான் ஓப்பனா எங்களுக்கு வந்து, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சாமுண்டி வந்து 7:30 ஓப்பன், அப் டு 9 சொல்லிட்டு இதில் போட்டிருந்துச்சு கூகுளில். பட் இங்கே வந்து ஒரு ஆட்டோ காரங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் 11:00 வரைக்கும் இருக்கு அப்படின்னு. ஆனால் அங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா 8:30 வரைக்கும் இருக்கு, போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கும்பலை நசுக்கி விட்டு அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கடைசியில் சிரிக்கிறதா அழுவறதான்னு தெரியல. பாப்பா அழுதுதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கண்டினியூஸா அழுதுட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியல, கை கால் ஓடல. எப்பவுமே வந்து எப்பவுமே அவ அழுதாலே எனக்கு கை கால் ஓடாது, டென்ஷன் ஆயிடும், என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த தடவையும் அந்த மாதிரிதான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, வெளியே இருந்ததுனால எனக்கு வந்து அப்செட் டவுன் ஆயிடுச்சு மைண்டு. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருந்துச்சு. நாளைக்கு எப்படி இருக்க போகுது தெரியல, ஐ ஹோப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். இப்போது வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஞ்சனாஸ் வ்ளாக்ஸ்.